So I have mentioned few of the terminologies. You need not teach these terminologies to your children. This is just for your understanding as Preetam I am told. For ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு பார்க்கலாங்களா சாட்டர்டே மார்னிங் தம்பி ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு ஃபோனிங் செஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் மட்டும் ஸோ அதை அட்டன் பண்ணிவிட்டு தம்பியோடய யூனிஃபார்ம் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர வழியில் எனக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்க வேண்டியிருந்து சரின்னு சொல்லிட்டு பேட்டாவில் போயிட்டு வாங்கிட்டு வர வழியிலே சாப்பிட்டு வந்துடலான்னு நாங்கள் போகும்போது ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ டிஃபன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எனக்கு வந்து இட்லியும் உளுந்துபடியும் வச்ச ஒரு பிளேட் சொல்லியிருந்தேன் அவர் வந்து மசால் தோசை தம்பி சப்பாத்தி கேட்டார் இல்லை அப்படிங்கிறனால ரொட்டி இது வந்து என்ன இது ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா உடுப்பி கிச்சன் ஆக்சுவலாக பெங்களூரில் எங்களுக்கு கொஞ்சம் ஹோட்டல் செட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா நான் இதுதான் சொல்லுவேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதே சமயம் கொஞ்சம் ஒரு ஹைஜீனான ஃபுட் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ நாங்கள் அடி அடிக்கடி ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ஹோட்டல் தான் உடுப்பி நிறைய லொக்கேஷன்ஸில் இருக்குது ஸோ நியர் பை எது இருக்கோ அங்கே போய்ப்போம் அது இல்லைனா மற்ற ஹோட்டல்ஸும் ஜஸ்ட் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால பெருசாக ஐடியா இல்லை பட் இங்கே ஓகே தான் இருக்குது சவுத்து நார்த்து ஃபுட்டு எல்லாமே இருக்கு சாட் ஐட்டம்ஸுமே இருக்குது என்ன தான் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி இருக்காது அந்த அன்னைக்கு நான் சொரக்கா சாப்பாடு தான் ரெடி பண்ணிருந்தேன் பருங்க ஃபுல்லுங்காலே ஆயிடுச்சு இதுக்கு மெயின் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் அரைச்சு வைக்கிறேன் இந்த குளம்பிளகா தூள் இது குளமிளகா தூள்னு இல்லை இந்த மாதிரி ஒன் பார்ட் ரெசிபி செய்யும்போது நான் ஆட் பண்ணி செய்வேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன் இயர்க்கு வரும் எங்கள் வீட்டில் ஒரு ஆறு பேர் இருக்கிற வீட்டுக்கே அது கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி மொத்தமாக பல்க்காக அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிப்போம் இது வந்து நெக்ஸ்ட் சண்டே மார்னிங் ஸோ மார்னிங்கே எடுத்து செஞ்சிடலாம் கொஞ்சம் லேசியாக இருக்கும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணியும் அது கூட வந்து ஒரு தொக்கு மாதிரி செஞ்சுருந்தேன் ஏன்னா எனக்கு இன்னைக்கு இந்த சிக்கனில் வந்து குழம்பு அந்த மாதிரி வச்சா ஒரு மாதிரி சலசலன்னு நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது செய்வேன் இது வந்து பிரியாணிக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஆனால் வந்து ஒரு மாதிரி சிம்லையும் மீடியம்லேயும் வச்சே குக் பண்ணணும் அப்படி வச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இதில் மெயின்னு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நார்மலாகவே நான்வெஜ் செய்யும்போது சின்ன வெங்காயம் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணோம்ல அந்த மாதிரி தான் இந்த தொக்குக்கும் ஸோ இந்த சண்டே மார்னிங்கே நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறனால லன்ச்சுக்கும் இதே தான் உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்